ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சற்று முன் வெளிவந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற அவசர நிரந்தர வேலை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அண்ட் கீழே இருக்க டெலிகிராமுக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ஜாப் டேஸ் அண்ட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சம்மந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்து இந்த ஜாபை பற்றி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, அண்ட் இது வந்து ஒரு பெர்மனன்ட் டைப் ஆஃப் ஜாப் தான். அண்ட் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து குறிப்பிட்ட கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் கிடையாது. அண்ட் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 87,000 மேலே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. அண்ட் லாஸ்ட் டேட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 25 ஜூன் வரை இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க யாராலும் அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஜாபை பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தொட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 19 பேஜஸ்க்கு ஒரு PDF டவுன்லோட் ஆகும், ஒரு ட்ரைவ் ஃபார்மெட்டில். அதை வச்சு தான் நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா அந்த PDF டவுன்லோட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த ஜாபை பற்றின டீட்டெயில்ஸை தவிர்த்துட்டு இது வந்து ஒரு பாண்ட் டைப் ஆஃப் இதுன்னு சொல்லியிருக்காங்க. பாண்ட்னால் உங்களுக்கே தெரியும், ஒரு கான்ட்ராக்ட் சைன் மாதிரி தான் இருக்குது. அப்போனா நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக சொல்லி படித்து பார்த்தாகணும். நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் படித்து பார்த்தா அது கரெக்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் நான் சொன்னேன், இந்த ஜாபை பற்றின கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 19 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அனக்ஷர்னு சொல்லி நிறையா ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம அதில் பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் சொல்ல போகிறோம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் பற்றி அதிகமாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த உங்களுக்கு வேணும் தான். Annex 3 இப்போ 83 பேஜ் அண்ட் Annex 4 இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவை, இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க அதோட பேசிக் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே BIS சொல்லி பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது என்ன மினிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், MCA அப்படின்றது தான் இதோட மினிஸ்ட்ரி. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே நார்மலாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதனா போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 28 போஸ்ட் வந்து ஓப்பனில் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து என்னென்ன இது டிசிப்ளின் என்னென்ன ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வேலைன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, அண்ட் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி அண்ட் டெஸ்டல் இன்ஜினியரிங்கும் இருக்குது. இது தனித்தனியாக ஜாப்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. அண்ட் ரிசர்வேஷன் கேட்டகரியும் தனியாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 28 வரும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த இன்ஜினியரிங் போஸ்டிங்கு சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், என்வரான்மெண்ட்டாக இருக்கட்டும், டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சேர்த்து பொதுவான ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இன்ஜினியரிங்க்கு பார்த்துடலாம். இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி BE or BTech படிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாட் ஈக்குவலன் வித் லெஸ் த 60% மார்க். கண்டிப்பாக உங்களுக்கு டிகிரியில் 60% கீழே கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த கைது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேவிங் வேலிட் கேட் ஸ்கோர் ஆஃப் கேட் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும்னா கேட் எக்ஸாம் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும்னா 2019, 2020, 2021 அங்கே இருக்கு அந்த இயர்ஸில் நடந்த எக்ஸாமில் ஒரு வேலிட் ஸ்கோர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேட் ஸ்கோர் மஸ்ட் பி வேலிட் அஸ் 25/6/2021 அதுக்குள்ளே வரைக்கும் இந்த கிரேட் ஸ்கோர் வேலிடாக இருக்கும். அதுதான் அந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் அதுவும். அண்ட் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க, நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இதுலேயும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன வேலை கேட் எக்ஸாம் அதோட இது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சொல்லி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30, அப்போ மினிமம் ஏஜ் லிமிட் நல்லாவே தெரியும், 18 தான் எல்லாத்தையும் எல்லா ஜாபுக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கேட்டகரி கேஸ்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன், அதாவது ஆர்மி மேனுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜரில் செலெக்ஷன் மெத்தாலஜி காம்ப்ரஸ் ஆஃப் 4 வீக் ஸ்டேஜஸ் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது ரிட்டன் எக்ஸாம் கிடையாதுன்றதுனால ஷார்ட் லிஸ்டிங் தான் பண்ணுவாங்க. கேட் எக்ஸாம் 2019, 2020, 2021 ஸ்கோரை பொறுத்து ஷார்ட் லிஸ்டிங் தான் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இதுதான் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ். அண்டு இன்னும் அடுத்து நிறையா கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்லி நீங்கள் ஷார்ட் லிஸ்டிங்கில் நீங்கள் செலக்டட் ஆனக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ நடக்கப்படும். அந்த ரிசல்ட்டை வந்து தனியாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணப்படும். உங்களோட இப்போ நீங்கள் கொடுக்குற நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுக்குற பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது ஸோ பர்சனல் இன்டர்வியூ எப்படி நடக்கப்படும் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு நேர்காணல் மாதிரி நடக்கப்படும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாபுக்கு செலக்டட் ஆகப்படுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் அதுக்கு முன்னே முக்கியமான விஷயம் என்னென்னா பாண்ட் சைனிங் அண்ட் நிறைய அனெக்சர்ஸ்லாம் இருக்குது, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரீட் பண்ணி பார்த்து